உனக்கு என்ன சொல்லணும், உன்ன மாதிரி இருக்கிற கிட்ஸுக்கு நீ என்ன சொல்ற, உன்னோட ஏஜ்ல இருக்கிற குழந்தைங்க, உன்ன மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நீ நினைக்கிற? நம்ம தப்பு பண்ணாலும் சரி, ரைட்டா பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் நம்ம பேரண்ட்ஸ்ட்டு வந்து சொல்லணும். நம்ம தப்பு பண்ணலைனாலும் சரி, அந்த ஸ்கூல்ல எங்கனாலும் நடந்தது நம்ம வந்து டெய்லி பேரண்ட்ஸ்ட்ட சொல்லிட்டோம்னா, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை, இப்போ யாராவது வந்து எங்க அம்மாட்ட வந்து யாராவது சொல்றாங்கன்னா, இல்ல என் பொண்ணு வந்து ஏற்கனவே சொல்லிட்டா அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி டெய்லி பேரண்ட்ஸ் வந்து டெய்லி என்ன நடக்குதோ அதெல்லாம் சொல்லிடணும். உண்மையாலுமே இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இப்படி சொல்லி தர்றது ஒரு சிறந்த ஒரு ஒரு நல்ல விஷயம் நண்பா, ஓகேங்களா? இந்த இந்த சிஸ்டர் வந்து சொல்லி கொடுக்கறது விதங்கள் உண்மையாலுமே வருங்கால எதிர்கால பசங்களுக்கு உண்மையாலுமே இது வந்து ஒரு கருத்தாக நல்லா போய் சேரும் நினைக்கிறேன், நல்லா ஒரு ரீச் ஆகும், ஓகேங்களா? எந்த ஒரு குழந்தைக்காக இருந்தாலும் ஒரு பேரண்ட்ஸ்ன்ற முறையில், அதுவும் பெண்கள் குழந்தைங்க வச்சுருக்கீங்க அப்படின்னாக்க, ஒரு பாதுகாப்பான முறையில் எல்லாத்தையும் சொல்லி கொடுங்க. வீட்டில் எப்படி பேசணுன்றதை சொல்லி கொடுங்க. ஒவ்வொருத்தவங்க என்னென்ன பண்ணுறாங்க வீட்டில், இன்றைக்கி என்ன நடந்துச்சு, ஒரு ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, ஒரு காலேஜில் என்ன நடந்துச்சு, இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்றத நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக இருந்து, அதாவது பேரண்ட்ஸ் ஒரு ஃப்ரெண்டாக இருந்து எல்லா எல்லா சில்ட்ரன்ஸ்கிட்டையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் தடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சிஸ்டர் சொல்லி கொடுக்கறது 100க்கு 100 கரெக்டான ஒரு உண்மை.